தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா? நீட் தேர்வு இந்த ஆண்டு உண்டா இல்லையா என திமுக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக எப்பொழுது தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்வதை விட்டுவிட்டு வரலாறு சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த சரித்திரம், முக்கியத்துவம் ஆகியவற்றிற்கும் மற்றும் இந்திய அரசியலமைப்பிற்கும் எதிராக செயல்பட முயற்சிப்பதே வாடிக்கையாக கொண்டுள்ளது என்றும், மத்திய அரசு என்றுள்ளதை ஒற்றிய அரசு என அழைத்து அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசை சிரமப்படுத்துவதற்காக நினைத்துக் கொண்டு இந்திய ஒருமைப்பாட்டை திமுக சீர்குலைக்க செய்கிறது என்று கூறிய அவர், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பில் துணைநிலை ஆளுநரால் வாசிக்கப்பட்ட உறுதிமொழியை தவறாக சித்தரித்து தனது தவறுக்கு வலு சேர்க்க திமுக முயற்சிக்கிறது. இந்திய ஒன்றிய ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட புதுச்சேரியின் அமைச்சராக பதவியேற்றுள்ள என்ற வாசகத்தை தனக்கு வசதியாக திரித்து தனது தவறை நியாயப்படுத்த திமுக முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆட்சி பரப்பில் கிராம ஆட்சி, உள்ளாட்சி, மாநில ஆட்சி, மத்திய ஆட்சி உள்ளன. அதை கூட புரிந்து கொள்ளாமல் மத்திய ஆட்சியை ஒற்றிய ஆட்சி என குறிப்பிடுவது தவறு என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி பரப்பிற்கும் அரசின் பெயருக்கும் வித்தியாசம் கூட தெரியாமல் திமுக உளர்கிறது. திமுகவின் இந்த தவறான கருத்தை மத்திய அரசு உரிய விதத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும். நீட் இந்த ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளதா என தமிழக முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், இல்லை என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்தியில் 2010 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்திருக்கும்போது டிசம்பர் மாதம் 11 தேதி பாராளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு உரிய சட்டத்தை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும். இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீது வீர்ப்பழியை சுமத்துகின்ற விதத்தில் மின்துறையில் பல கோடி ஊழல் ஏன் ஊழல்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏஐஆர்டிடி சொல்லிட்டாங்க.